பாய். என்னடா புல்லிங்கோ மாதிரி பயங்கரமா இருக்கீங்க. நாகல புல்லிங்கோ. சோ சந்திராயன் 3 வெற்றிகரமா மூன்ல லேண்ட் ஆயிருச்சு. சோ எவ்வளவு பெருமையா இருக்குது உங்களுக்கு? ப்ரோ அது அப்துல் கலாம் இல்லனா லேண்டே ஆயிருக்காது ப்ரோ. இல்ல புரியல. ஆமா ப்ரோ அப்துல் கலாம் கஷ்டப்பட்டு வேர் விசித்து உழைச்சாது ப்ரோ அந்த சந்திராயன் 3. ஒரு அளவுக்கு மேல பண்ணல. ஃபர்ஸ்டே தெரியும் ப்ரோ இந்த நாளைக்கு அப்துல் கலாம் லேண்ட் பண்ணுவார்னு தெரியும். அது இவ்வளவு சீக்கிரமா லேண்ட் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. அப்பவே அவர் சொல்லியிருப்பார் அப்துல் கலாம் இருந்ததுனால தான் ப்ரோ இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நல்லா மூஞ்சிய பாரு சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஏபிஜே அப்துல் கலாம் இருந்ததுனால தான் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அவர் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வர வேண்டியது. இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பிளைன். அவர் தான் முக்கிய நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர். முதலமைச்சர் இல்ல பிஎம் டா. முட்டா என்ன படிச்சிருக்க? சாங்கியம் சம்பிரதாயம் பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாள். நம்மளை பொறுத்தவரை நம்ம அப்துல் கலாம் இருக்கா இல்லையா புலிங்கோ ஸ்டைலில் வந்ததுனால டைரக்டா நிலாவுக்கே அனுப்பிச்சிட்டாரு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. அப்துல் கலாம் பாத்தீங்களா ப்ரோ வண்டை எல்லாம் சுட்ட சுட்டியா இருக்கும். நம்மளோட கட்சி ப்ரோ புல்லிங்கோ. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை. அப்துல் கலாம் சைக்கிள் கொண்டு போனார் அது வந்து சந்திராயன் 2 ப்ரோ. அதை விட்டு தள்ளி ப்ரோ அது வேற. சோ சந்திராயன் 3 வந்து லாரியில ஏத்திட்டு போனாங்க ப்ரோ. அந்த சிவன் வந்து நேரா ஃப்ளைட் பிடிச்சு விட்டார் ப்ரோ. ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா அந்த சந்திராயன் 2 ஏன் வெடிச்சிச்சுனா ப்ரோ போற வழியில அப்பவே நான் சொன்னேன் ப்ரோ பெட்ரோல் லீக் ஆகுன்னு தான் தெரியும். ஆனா அது பெட்ரோல் லீக் ஆக மேல அமைச்சதுனால சந்திராயன் 2 மேலேயே வெடிச்சிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட வண்டி எல்லாம் ஓடுது இல்ல அது வந்து நியூ ட்ரெண்டிங் இது. ஆமா ப்ரோ எங்க வீட்டுல கேஸ் போடுவாங்க இல்லையா அது கேஸ் போடுறவரு கரெக்டா வந்து போறாரு. தானம் பண்ண ப்ரோ எங்க வீட்டுல இருக்கிற கேஸ் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டேன் ப்ரோ. இங்க படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே. பயப்படாத விலங்கு அது என்ன விலங்கு ப்ரோ? சிங்கத்தை பார்த்து பயப்படாத விலங்கு அது அதுக்கு முன்னாடியே நிக்கும் ப்ரோ. தெரியலடா அது இன்னொரு சிங்கம் ப்ரோ. காமெடி பண்ணல் ப்ரோ நம்ம நண்பர். அதுதான் ப்ரோ ஏன்னா இருக்கு இல்லையா ஒரு சிங்கத்தை பார்த்து பயப்படாத விலங்குன்னா அது இன்னொரு சிங்கம் மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த புள்ளி இருந்தாலும் எது இருந்தாலும் அது பக்கம் நிற்காது. அது மாதிரி தான் ப்ரோ நான் ஒரு சிங்கம் என் நண்பன் இன்னொரு சிங்கம். கடிக்கவே கடிக்காதுடா அந்த விலங்கு. என்ன விலங்குடா அது? கடிக்காத விலங்கு வந்து கடிக்காத விலங்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல. சொல்லுங்க தப்புடா அது கை விலங்குடா. கரெக்ட். சரி ப்ரோ தக்காளி தண்ணியில போட்டா என்ன ப்ரோ ஆகும்? நனைஞ்சிரும். உங்களுக்கு வரப்போகும் மனைவி கிராமத்து பெண்ணா இருந்தா பிடிக்குமா சிட்டி பெண்ணா இருந்தா பிடிக்குமா ப்ரோ? அது கிராமத்து பெண்ணா இருந்தா அது பேசுறது நமக்கு புரியாது ப்ரோ. ஏன்னா நம்ம ஸ்டேஜுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா ப்ரோ இங்கிலீஷ்ல சொல்றேன் வந்து. இப்ப நான் என்ன உங்க சொல்றது கரெக்டா சொல்லுங்க. இப்ப இங்கிலீஷ் பேசணும்டா. இப்ப மூணு பேர் நம்ம மூணு பேர் இங்கிலீஷ்ல தான் பேச போறோம். டக்கிங் இன் இங்கிலீஷ் ப்ரோ. ப்ரோ ஐ அம் நோ ஆங்கிரி ப்ரோ. வை யூ ஆர் ஆங்கிரி ப்ரோ? ஐ என்ன பசிக்குதுன்னு அர்த்தமா? ஜாங்கிரி ஜாங்கிரி கொஞ்சம் ஜாங்கிரி வேணா சமோசா போடுங்க ப்ரோ. இங்கிலீஷ் டாக் ப்ரோ. இங்கிலீஷ் டாக். மை ஃப்ரெண்ட் யூ சுகர் ஜாஸ்தி ப்ரோ. என்ன என்ன எழவி அது? சுகர் பிகாஸ் யூ ஆர் டயபெட்டிஸ் பேஷண்ட். ஆ ஓகே. ஆமா கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. பேஷண்ட் இல்ல ப்ரோ நானே. நான் பைலட். ரிச்செஸ்ட் டிசீஸ் வந்திருக்கு பையனுக்கு. ஆமா ப்ரோ டிசீஸ். அந்த டிஸ் வந்து கொஞ்சம் காரமா இருந்தா பிடிக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ காலன்ல கொஞ்சம் காரமா போட்டா கரகரன்னு உள்ளறாங்க. காலன்ல போடு பேல் புரிய போட்டா கரெக்டா இருக்கும் ப்ரோ. நமக்கு என்ன கிராமத்து பெண் ப்ரோ? கிராமத்து பெண் தான். ஏன்னா கிராமத்து பெண் தான். ஏன்னா நமக்கு இருக்கு இல்லையா நம்ம பண்ணுற வேலைகள்லாம் அந்த கிராமத்து பொண்ணு தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா சிட்டி பொண்ணாக இருந்தால் நமக்கு எதிர்த்து கேட்கும் ஏன் இது பண்ணுறேன்னு. அதனால நமக்கு கிராமத்து பொண்ணு தான் கரெக்ட். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க ப்ரோ? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சிட்டி பொண்ணு தான் ப்ரோ கரெக்ட்.
எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவகிட்ட தான் மால் இருக்கும். இவன் பண்ற வேலைக்கெல்லாம் நாலு அடி கொடுத்து உட்கார வைக்கும். யாரா இவன்? கலர் குருவி கக்கூசு போன மாதிரி எப்படி இருக்கு? அவ்வளோதான் ப்ரோ. நம்ம கிட்ட காசு வாங்குறது பொண்ணு எனக்கு பிடிக்காது ப்ரோ. காசு கொடுக்குற பொண்ணு தான் பிடிக்கும். ஏன்னா வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். இந்த நாய் கூட சேர்ந்த வாழ்க்கையில உருப்படம் போடுவதில்லை. காசும் சம்பாதிக்கிறோம் இல்லை. அந்த பொண்ணாச்சு காசு தான், அந்த பொண்ணு மூலியமா பிழைக்கலாம் ப்ரோ. கரெக்டாக சொல்லிட்டான் ப்ரோ. பெயின் வலி வலி சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ஆமாம் ப்ரோ, நான் ஒரு நாலு வலி சொல்கிறேன். இருக்கிறதுலே இது எந்த வழி ரொம்ப ப்ரோ? இவன் நேற்று என்ன தெரியுமா பண்ணா, பாலை தூக்கி ஸ்டெம்பிள் அடிச்சான். நான் என் கவுண்டுக்குள்ள அடிச்சான் ப்ரோ. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பையன் உட்காண்டா ஒரு நிமிஷத்துக்கு உட்காண்ட. ஆளே உட்காண்ட ப்ரோ, இப்படி அவமான உட்காண்ட ப்ரோ. இந்த பையன் பண்ண சரி கேளுங்க கொஸ்டின் ப்ரோ. இது வரைக்கும் பல காலக்கான வேலை பார்த்துருங்க. அந்த வேலையாச்சு நவுத்து ப்ரோ. அதெல்லாம் ஒரு பையன் இதே இல்லை ப்ரோ. இதுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸு என்னை விட்டு போனால் அது வழியான்னா அந்த வழி இல்லவே இல்லை. ஏன்னா இவன் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய வழி வருது. நீங்களாம் யாருடா? ஆ கரெக்டாக ஒரு ஒன்றாவது படிச்சுட்டு இருந்தப்போ சனியை எதில் வந்துச்சு தெரிய பேகை போட்டு இவன் மூலியமாக வந்துருச்சு போல ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதுதான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு சொல்லுங்களா. அதுக்கு நம்ம ஃப்ளாஷ்பேக் போய்க்கலாம் பாருங்க. மீண்டும் மீண்டுமா? அது எப்படின்னா ப்ரோ, நான் பாட்டு என் அம்மா கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி 5 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வந்தால் இந்த பக்கம் மூக்கு ஒழுகுது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே கையில் இவன் பார்த்தேன். அப்போ தான் இவன் ஃபஸ்ட்டு எனக்கு மீட் பண்ணேன். என்னடா வேணும், பாப்கார்ன் கொடுறான்னு கேட்டான். சரின்னு அப்படியே அதுக்கு மூக்கி இங்கே இப்படியே தொடச்சிட்டு அந்த கையிலே எடுத்து கொடுத்து. அப்போ ஃப்ரெண்டா நம்ப ப்ரோ? ஓகேடா. பாப்கார்ன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. பாப்கார்ன் பாய்ஸ் ஆனீங்க? புள்ளைங்க பாய்ஸ் இல்லடிங்க, பாப்கார்ன் பாய்ஸ். நான் சுகர் கான் பாய்ஸ் ப்ரோ. சுகர் கான் பாயா? நீ நீ என்னடா பண்ண சுகர் கேன்ல? நான் சுகர் கேன்ல போய் கரும்பு வந்து பிளிறேன் ப்ரோ. கரும்பு பிளிறேன்? கரும்பு ஜூஸ் எடுத்து நம்ப ப்ரோ. ஓகே நல்ல. உன்னோட ஹிடன் சீக்ரெட், உன்னோட ரகசியம், யார்கிட்டயுமே சொல்லாத ரகசியம் என்ன? என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு பிரியாணி சாப்பிட்றான் அவன். இவன் பிரியாணி சாப்பிட்றான். கொஞ்சம் குர்ஆன் கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா, காசு இருந்தால் போய் வாங்கி தின்றாம்பா. இதே கூலி பெடுத்துன்னு போகிறானா மச்சான்? ஒன்று குர்ஆன்னா என்ன சொல்ல தெரியுமா, அவன் காசு இருந்தால் போய் வாங்கி போடு, இந்த ஓசியில் வாங்கி போறீல உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்பான். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற ப்ரோ. என் உயிர் போயிடுச்சுன்னா கூட போயிடாயிச்சின்னு போயிடும் ப்ரோ. கூலி போச்சுன்னா அண்ணன் செத்துவன் ப்ரோ. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். நிறுத்துற அவனை யாரா? அண்ணன் நான் தான் ப்ரோ. என்னென்ன வேலையெல்லாம் பாருங்க, போயிடலாம் ப்ரோ. ஒரு கூலி பிரிஞ்சுனா இருக்கு இல்லையா, சாப்பாடு எவ்வளோ சாப்பிடலாம் ப்ரோ. அந்த சாப்பிட்டு ஒரு மரத்து அடியில் உட்காந்து மொபைல் எத்தனை வச்சு, அது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதான், ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு கூலி பெற்று வச்சுட்டு மொபைல் நோண்டிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த தேவதை சொல்லுவாங்களே அவங்க வந்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ப்ரோ. எப்போ நான் சரக்கடிச்சு வாந்தி வராமல் ஃபுல்லாக உள்ளே போகுது, ஒரு 18 நாப்தெட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் பீரு, அதெல்லாம் சேர்த்து உள்ளே போச்சு, அதெல்லாம் எப்போ உள்ளே போகுதோ அன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ரோ செம்ம மாட்டி ஐட்டம் ப்ரோ. இன்றைக்கி அன்னைக்கு தான் நாங்கள் ரெண்டு அதை விடு ப்ரோ, அதை விடு ப்ரோ. இப்போ வந்து வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு முழு சொத்துனா நல்ல பையன் இவன் இருக்கிறதுனால தான் நான் வாழ்க்கையில முன்னேறிட்டே வரேன் ப்ரோ. இந்த நான் இருக்கு இல்லையா, என் வாழ்க்கையில எதுக்கு வந்துச்சுன்னு சத்தியமா தெரியல ப்ரோ. உண்மையிலேயே ப்ரோ என்ன சந்தோஷமா இருக்கிற நாள் என்ன, இவன் கூட இருக்கிற போது தான் ப்ரோ. இவன் கூட இருக்கிறது நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்குது ப்ரோ. இவன் ஏன் தான் என் கூட இருக்கிறான்னு எனக்கு தெரியல. நண்பா, என் ஆருயிர் நண்பன் ப்ரோ. நாசமாக போயிடுவான் ப்ரோ, நரம்பலமாக போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ப்ரோ எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நட்பு சொத்து ப்ரோ, என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி
இந்த நாசம் இவன் ஒரு படம் மாட்டான், ஒரு படவே மாட்டா ப்ரோ. அப்பனா மனசுல இருக்கிறதா ப்ரோ வாயில வரும். அப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கான் பாத்தீங்களா? வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க.